Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் மண் சட்டிட்டு குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இந்த அவகேடோ ஃப்ரூட் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி சாண்ட்விச் ரெசிபி செய்ய போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்டை சுற்றி கட் பண்ணிங்கன்னா அந்த சீட் மட்டும் தனியாக இந்த மாதிரி கலந்து வந்துடும். நம்ம இந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த ஃப்ளஷ் பார்ட்டை நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக வந்துடும். நமக்கு எடுக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ஹார்டான வெளிப்பக்க தோலை விட்டுட்டு மீதி எல்லா பாகமும் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. அவகேடோவில் நிறைய ஃபைபர் இருக்குங்க. அதே மாதிரி பொட்டாசியம் லெவல்ஸும் பனானாஸை விட ஹையராக இருக்குது. இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க. நல்லா இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஒரு தக்காளி. அப்புறம் உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதாவது வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அதை கூட ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது கூட ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு காரத்துக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலக்கி இதை தான் வந்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ் பண்ண ஸ்ப்ரெட்டை தான் வந்து குவாக்கமோலே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து நான் இன்றைக்கி முட்டைக்கோஸோட இலை வந்து வைக்க போகிறேன். இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி கெட்டியான பகுதி இருக்கும் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிடலாம். சின்ன சைஸ் முட்டைக்கோஸ் இலையாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம ஒரு க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு ஹாஃப் பச்சை மிளகாய், கூடவே புதினா கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து தண்ணி வந்து அளவாக சேர்த்து சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த க்ரீன் சட்னியை வந்து சாட் ஐட்டம்ஸ், பானிபூரி, மற்ற விதமான ரோல்ஸ், சாண்ட்விச்சஸ் எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இன்றைக்கி நான் வந்து வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சட்னியை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்லைஸில் ஸ்வீட் சட்னி இல்லைனா டேட்ஸ் சட்னி கூட அப்ளை பண்ணலாம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க குவாக்கமோலே வந்து உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பட்டர் ஃப்ரூட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஈஸியாக ஜாம் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சாண்ட்விச் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஆப்ஷன் பாருங்கள். இப்போ மேலே வந்து நான் குட்டி கேபேஜ் லீஃப் வந்து வச்சுக்கிறேன். சீஸ் ஸ்லைஸ் கூட யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு சாண்ட்விச்லேயும் அதே மாதிரி க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸில் நான் மயோனைஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மயோனைஸ்க்கு பதிலாக நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி டேட்ஸ் சட்னி இல்லைனா ஸ்வீட் சட்னி கூட அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த கேபேஜ் பிடிக்கலைனா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஹாட் தவாவில் நம்ம பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் கீயோ இல்லை ஏதாவது குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சஸை இது மேலே வச்சுக்கலாம். இதை சுற்றியும் பட்டர் கூட அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட க்ரில் பேனோ இல்லைன்னா சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் அதில் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெகுலராக நார்மல் வெஜிடபிள் சாண்ட்விச் இல்லைன்னா எக் சாண்ட்விச்சஸ் தான் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி அவகேடோ இல்லைன்னா பட்டர் ஃப்ரூட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ ரெண்டு சைடு கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறம் இது சர்வ் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம். பாருங்கள், சூப்பராக நம்ம அவகேடோ ஃப்ரூட் வச்சு சாண்ட்விச் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.